അത് സരി പുള്ളി ആ അവനെ പിടിക്ക വേണമേ എങ്ക തിരികാണോ തിരിയാത് ഒപ്പ പാത്താലും വേല വേലയുണ്ട് തിരികാൻ ഉമ്മേ അവനെ കണ്ട് ഞാൻ ഇപ്പൊ ഊറ്റു വീണമേ ആച്ചു തിരിയാതേ മാമി വയസ്സും അപ്പിത്താൻ വേലയും പട്ടിയുമാ തിരികാൻ വേല മുടിയ ഫ്രണ്ട്സും പാട്ടിയും പണ്ട് ചൊല്ലി പോയി വരെ ലേറ്റാ താൻ വരുവാണ് ഇന്ന വയസ്സിലതാൻ അനുഭവിക്ക വേണം അതേ ഇന്ന വയസ്സിലതാൻ അവതാനമായും ഇരിക്ക വേണം വിളങ്ങുതേ പുള്ളെ அவன் எல்லாத்துலயும் பயம் கட்டிக்காரு மாமி நீங்களே பயப்படுறீங்க பயப்படுறது கொண்டுமில்ல வாணி எல்லாரும் படுத்து பிறகு வாரான் விடிச்ச முதல் ஒழும்பி ஓடி வர்றான் எனக்கு கொஞ்சம் பயமிச்சமா இருக்கு தானுங்க போறான் வாரான் நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காங்க மாமி எனக்கு தெரியும் எந்த மானை பற்றி யாரும் ஏமாத்த இல்லாது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை தான் உங்கள்கிட்ட இருக்கிற பலமும் பலவீனமும் சரி சரி அதை விடுங்கோ களைச்சு போய் வந்தேன்னு சொல்லி சொன்னீங்களே இதை குடிக்கத்தலவே எனக்கு ஒன்றும் வேண்டாம் இந்த சாமானங்களை கொண்ட வைவுள்ள எல்லாம் குசுனி சாமான் தான் உங்க ஏறது வாங்கிட்டு வர சொல்லி சொன்னது ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் எல்லாம் நல்ல மேலே இந்த சண்டே மார்க்கெட்டில் இதுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபிஷ் கிடக்குது கை போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சால் நாளைக்கு சமைக்கலாம் இப்போ அவர் வந்தா இப்போ உங்களை மார்க்கெட்டுக்கு அனுப்பினு சொல்லி எனக்கு தான் பேச்சு விடும் யார் மாறணும் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் அவனுக்கு எதுவும் கேட்டால் நான் சொல்றேன் நீ கொண்டவை என்னவோ நீங்களாச்சும் உங்களை பிள்ளையாச்சு நான் இதுக்கு தலையிட வரே இல்லை நான் நெடுக சொல்றேனா இந்த பேங்க் கார்டுகளை பத்திரமா உங்க பர்ஸ்க்குள்ள வைக்கணும். ஏன் என்ன பிரச்சனை? இந்த பேங்க் கார்டெல்லாம் பர்ஸ்க்குள்ள தான் இருக்குது. அப்ப இது ஆட்ட கார்டு. எங்க இருந்தது? தாட் இந்த கார்டு. நல்ல பகுதி தான். ஆட்ட கார்டுன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த புத்தகத்துக்குள்ள கிடந்தது. அப்ப தொடக்கம் கார்டு புக் மார்க் வைக்க தொடங்கினேனே. ஐயோ மாமி நான் எந்த இல்லன்னு சொல்றேன். கொண்டு வா ஆட்டேண்ட் பாப்போம் இருக்கா. அப்ப இது மாறிட்டியோ? மாற நிவேட்டியா இருக்காரு. அவர் இதுகளை வெல்லும் கவனம் அவர் கண்டபடி இதுகளை காட்டுல அங்க இங்க போட மாட்டார் அப்ப இதுன்ற மகனாட்டதான் பெருசா சொன்னா அவன் பெரிய கொட்டிக்காரன் அவனை ஒரு தரமோ தெரியலாதன்ட்டு ஏன் அவனை கரைச்சு கொட்டுறீங்க இது அவன் காட்டும் இல்லை இது நல்ல பகுதியா கிடக்கு இந்த வீட்டுல அக நாலு பேர் தான் இருக்கிறான் ஒரு டீம் இல்லையே அப்ப இது ஆட்டு அருண் வின்சென்ட் ஜோர்ஜ் என்றது ஆட்டியன்னு தெரியல இந்த புத்தகம் ஆட்டியன்னு தெரியுமே இதுல கிடந்தது அடுத்தது பாப்பம் என்று வலிக்கிட்டால் அது கிடக்கு அடிக்காட்டு உதுவன் தம்பின்ற புத்தகம் தான் ஆனா காட்டான் ஆட்டியன்னு தெரியல ஆர் உதுவன்ற மோன் பாபுன்ற புத்தகமே பாத்தியே நான் சொன்னேன் உது அவன்ற காட்டான் இந்த புத்தகத்துக்கு ஏன் வச்சுட்டு போயிருக்கிறான்
ஆனா மாமி இது அவنده பேர் இல்ல ஒருவாளு புத்தத தேரடி இடவல் வாங்கி வச்சிருந்தானோ தெரியல ம் அப்படியே இருக்கும் அவனே போல அவனோட சேர்றவங்களும் நீங்க எது கெடுத்தாலும் அவனே பேசினபடிதான் அவன் பா பின்ன என்ன புத்தத இடவல் கொடுத்த அந்த மொக்கனும் பேங்க் கார்டு புத்தத்துக்கு இருக்கானு தெரியா தானே கொடுத்திருக்கான் கிரெடிட் கார்டு யாராவதல் புத்தத்துக்கு வைப்பாங்க சரி சரி இதோ விடுங்கோ அவன் வந்து பார்த்து ஆட்டியன் சொல்லி பார்த்து கொடுக்கட்டு வந்து மச்சான் பாபு இந்த கிழமை நல்ல கலெக்ஷன் மச்சான் கனவே ரெண்டு காட்ட சுட்டாச்சு என்ன சும்மா சொல்றேன் மச்சான் அண்ணா சொல்றேன்டா ஈஸி இல்ல சரியான ரிஸ்க் ரிஸ்க பார்த்து கொண்டிருந்தா மச்சான் இந்த நாட்டில் எப்படி இருந்து விஸ்கி அடிச்சுட்டு இருக்கேன் பிரமாணம் சொல்றது ட்ரூ மச்சான் மற்றவங்க சந்தோஷத்தை கெடுத்தா தான் நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம் என்ன மச்சான் பத்தாக்கு அந்த காசை சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறது அது கிளம்பி ம் அவள் வடிவை ஹேண்டில் பண்ணுவான் மாட்டினமோ அவ்வளோந்தான் வேலைக்கு போகிறோம்ன்ட்டு வீட்டில் சொல்லி போட்டு இப்படி கள்ள மட்டும் சுட்டுவான்னு தெரியல மச்சான் இது எங்கள் வேலைக்கும் போகணுன்னு எனக்கு என்ன தெரியல அதை பற்றியே நான் மச்சான் கவலைப்படுறாய் ஏமாறுறவங்க இருக்கு மட்டும் கள்ளக்காட் சுடுறதும் காசை சுரண்டி எடுக்கிறதும் இது வந்துட்டு ஒரு டேக்ஸ் கட்டாத வேலையாக இருந்துட்டு போட்டுமே ஏன் கவலைப்படுற இந்த தொழிலுக்கு தான் மச்சான் என்ன நம்ம தேவையில்லை டேக்ஸ் கட்ட தேவையில்லை சைன் வைக்க தேவையில்லை பேஷி கூட ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை அது மட்டும் இல்லை மச்சான் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் கூட அன்லிமிட்டட் ஒரு சுண்டமான தொழில் என்ன ஆனால் இந்த ஒரு வேலைக்கு தான் மச்சான் ஹெல்த் அண்ட் சேஃப்டி லோவும் இல்லை ஹோலிடே பேமெண்ட்டும் இல்லை ஆனால் வருமானம் மட்டும் வெக்கச்சக்கம் நேற்று மச்சான் நல்ல பெரும் கையொண்டாகப்பட்டது லக்ஸரி காரில் வந்து இறங்கினார் பெட்ரோல் போட ஆளை பார்க்க ஒரு பிஸ்னஸ் காரால் மாதிரி தான் இருந்தது உடனே மச்சம் பெரிய ஒரு ஆப்பு என்ன எல்லாம் சக்ஸஸோ பின்ன இந்த சார்ஜை விடுவேனே சிப்பன் பின் தொடக்கம் முழுதுமே என் கையில் என்ன விடுவேன் இங்கே பாரு இந்த டூப்ளிகேட் கார்டு சும்மா சாதாரணக்கள் ஆடுகள் அடிக்கிறத விட இப்படி பெரும் பெரும் பிஸ்னஸ் புள்ளியில் காடுகள் அடிக்கிறதா மச்சான் எங்களுக்கும் பாதுகாப்பும் கூட ஏனே இப்படி சொல்கிறாய் அதில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு ரமணன் சொல்கிறது உண்மைதான் டேனி ஏன்டா சும்மா சாதாரணமாக வந்து கொஞ்சம் காசு வச்சது கேட்க காசு குறைஞ்சா டப்பன் தெரியும் அவையில் உஷாரானா நட்டம் எங்களுக்கு தான் ஆனால் மச்சான் பெரிய பிஸ்னஸ் காயலுக்கு நிறைய காசு வந்து போகிறதால காசு அடிக்கிறாங்க அடிபடுதுன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு அவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனபடி எங்களோட வாடி கொண்டாட்டம் தான் தனி அடிக்கிறது என் விட மச்சான் கேங்கை சேர்ந்து அடிக்கிறது இவ்வளவு நல்ல மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணோம் நான் நடுவ சில்லறை சில்லறையா சுட்டு வண்டியிருக்கிறா என்னடா ஆயிரக்கணக்கில் அடிக்கிறோம் அதுனக்கு சில்லறை பிஸ்னஸ் பாபு சொல்றதும் உண்மைதான் மச்சான் இதை அடிக்கிறது வந்து பப்புவை கொடுக்கவும் காணாது எப்படி நாங்கள் முன்னேறது You're right. இப்போ நான் எங்கள்ட பிஸ்னஸை டெவலப் பண்ணாட்டிக்கு எங்கள்ட ஃப்யூச்சரை வீணாகி போடும் அதுக்கு என்ன வழி இப்போ எப்படி டெவலப் பண்ணுறது லீகலான பிஸ்னஸ் என்று சொன்னால் 1000 வழி இருக்குது இது இல்லீகலான விஷயம் இதுக்கு வந்து நாங்கள் தான் பவர்ஃபுல்லான ஒரு வழியை கண்டுபிடிக்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னட்டாவது நல்ல ஒரு ஐடியா ஒன்று இருக்குது அதை ட்ரை பண்ணி பார்த்தா ஸ்லோவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட வரலாம் உண்மையாகவே என்ன ஐடியா கொஞ்சம் அது சொல்லண்டா உங்களுக்கு ட்ரை பண்ணி போட்டு பார்ப்போம் சக்ஸஸ்ஃபுல்லுண்டா எல்லாருக்கும் நல்ல தான் எங்களுக்கு ஆபத்தில்லாத ஐடியாவை சொல்லு பாபு நெடுங்க எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கலாது டெனே யார் ஃபூல் மாதிரி கிடைக்கிறேன் இப்போ எந்த பிஸ்னஸ் தான் ரிஸ்க் இல்லை ஹோட்டல் பிஸ்னஸ்லேருந்து கஞ்சா கடற்கிற வரைக்கும் என்ன ரிஸ்க் தான் இதுக்கு பயந்தா ஒன்றும் செய்யலை ஜிஜி நான் வந்து இதுகளுக்கெல்லாம் பயப்படவில்லை நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து கவனமாக இருக்க வேணும் என்று எச்சரிக்கிறேன் அவ்வளவுதான் ஓகே ஓகே முதல்ல ஐடியா என்னென்னு காயப்போம் பிறகு எப்படி மூவ் பண்ணுறோன்னு பிளான் பண்ணணும் எல்லாம் வெளிலாம் டோன்ட் வரி டோன்ட் வரி ஐடியா என்னண்டா இன்டர்நெட்டில் நாம் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஆன்லைன் கேஷ் டீலிங் பண்ணுறாங்க காசு எய்ம் பண்ணுவோம்
இது வந்து ஒரு சாத்தியமான விஷயமான்றது எனக்கு டவுட்டா இருக்குது மச்சான். சாத்தியமாக்குறதுக்கு நாம நாட்டை வெயிட் பண்ணோம். இது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு அப்புறம் என்ன, நாம தான் மில்லியனர். என்ன நீ சொன்ன சூப்பர் ஐடியா மச்சான். இப்ப பார்த்தா என்ன, ஒன்லைன்ல நிறைய யூசர்ஸ் என்ன வேர்ல்ட்ல இருக்க பெரிய பெரிய பிசினஸ் கார் எல்லாம் ஒன்லைன்ல பிசினஸ் செய்யறாங்க இந்த காலத்துல. I think that's a good idea. That's a best idea. அரோட மச்சான், இந்த ரோரோட அலைஞ்சு கடை கடை ஏறி அவனை மிரட்டி இவனை மிரட்டி இந்த கள்ள காட் வந்து சொல்றது பண்ணலாம். அது ரூம்ல இருந்து சிம்பிளா கொண்டு முன்னாலேருந்து நல்லா உழைக்கலாம். என்ன நாங்க கொஞ்சம் அவசரப்படுற போலாம் கிடக்குது. நோ 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 நோ, நாங்க தான் லேட்டா போயிட்டோம். என்ன ஏற்கனவே இந்த ஆன்லைன்ல ஏமாற்று கேங் ஏற்கனவே இருக்கா? நாங்களும் உடனடியா வேலை செய்ய துவங்காட்டி இந்த பைட்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி போடுவோம்டா. தட்ஸ் ட்ரூ. முதல்ல ஆக்களை பார்க்க எங்கள் மீது நம்பிக்கை வரக்கூடிய மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அம்மா நீங்க போய் இங்கே இல்லை இருந்திருக்காட்டிக்கு அப்பா தான் என்ன பேசிக்கிட்டே இருந்திருப்பா. இப்போ நான் சொல்றதெல்லாம் உனக்கு கசப்பா தான் இருக்கும் தம்பி. பிறகு பிறகு நீ உணர்வேப்பார். அவன் அங்கே ஒன்றும் உணர வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இப்போவும் பிள்ளையா தான் பார்க்குறீங்க. அவன் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவன், நல்ல பிள்ளை. அவன் பிள்ளையா போக மாட்டான் மாமி. கூடாத வழியில் போகிறானண்டி பேர் சொன்னது. சேரக்கூடாத கூட்டங்கள் சேர்ந்து இவன் பழுதா போயிடுவான்னு தான் எச்சரிக்கிறேன். என்ன பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னை பற்றி அம்மாவுக்கு நல்லா தெரியும். சரி சரி, இந்த கதையில் விடுங்கோ. நீ தம்பி பாபு, நீ மேலே போய் கொஞ்சம் குளிச்சு போட்டு ரெஸ்ட் எடுங்க போய். இங்கே நில்லு பாபு, உன்னோடைய ஒரு விஷயம் நான் கதைக்க வேணும். பிறகு வேற என்ன கதைக்க வேணும்? வந்தவன கொஞ்சம் களையார விடுங்களேன். நீ ஒரு தாய் பிள்ளை நடக்கிற உள்ள வளர்ந்த பிள்ளைக்கு இப்படி செல்லம் கொடுக்குறது? என்ன செல்லம் கொடுக்குறன்னு சொல்கிறீங்க? வேலையில் வந்தவனே களைப்பாற சொல்லி சொன்னாதா? இதான் பழுதாகிற விஷயம். அந்த காட் விஷயம் என்ன ஏதென்று விசாரிச்சியா? அது இப்போ என்ன அவசரம்? அவன் ஆறுதலாக ஃப்ரீயாக இருக்க கேட்குறாதானே? இவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறது, நீங்கள் எப்போ கேட்குறது? சில விஷயங்களை சுட சுட அப்பப்போ கேட்டால் தான் முடியும். என்ன 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 கதைக்கிறீங்க? என்ன என்ன காட்டு என்னட்டு என்ன கேட்கணும்? அது ஒன்றும் இல்லை பாபு. நீ மேலே இந்த வேலையை பாரு. இவன் இப்படித்தான் எந்த நேரம் ஏன் வாணி நீங்கள் மன விசாரிக்க பயப்படுற? இங்கே இப்படி நான் கேட்குறேன் தம்பி பாபு, உங்கள் புத்தகத்துக்கு கிரெடிட் கார்டு கூட அந்த ஐயோ மாமி, அதான் இந்த புத்தகம் வாங்கின வேண்டியே இருக்கணும் கார்டு. எது அது அந்த புத்தகத்துக்கு இந்த கார்டா? ஓன் தம்பி, ஏதாச்சும் காட்டுன்னு சொல்லி நாளைக்கு கொட்டையை கொடுத்துட்டு வா. அப்பா அம்மா ஒன்றும் பிள்ளையா நினைக்கிறேன். நோ 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 நோ, அதுதான் நேற்று ரோடில் நடந்து போய் கீழே விழுந்து கிடந்த இடத்து தான். அதான் புத்தகத்துக்கு வச்சு நான் நாளைக்கு கொண்டு போய் பேங்கில் கொடுக்கணும். பார்த்தீங்களே மாமி, அவன் எல்லாம் நல்ல விஷயத்தை தான் செய்வான். அவன் யார்ட்டையும் ஏமாறவ மாட்டான், ஏமாற்றப்படவும் மாட்டான். நல்ல பிள்ளைய. எனக்கு என்னவோ பிள்ளை, அவன் பொய் சொல்றான் போல கிடக்கு. இது இருக்கும் வடிவே விசாரிக்க வேணும். அவன் ஒன்றும் விசாரிக்க தேவையில்லை. அவன் எந்த நேரம் சந்தேகப்பட்டு அவனை மனதை புண்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அப்ப அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டு, ஆனா அம்மா பாவம்.
என் மேல சரியான நேசம் என்ன என்ன நம்புறா அம்மா இருக்கும் வரைக்கும் என்ன கவலை நான் சொல்றேன் பிள்ளையா நினைக்காத வாணி எனக்கும் அவன்ல பாசம் இருக்குத்தான் ஆனால் ஆனா ஆனா என்ன பிரச்சனை நீ கொஞ்சம் கூவப்படாமல் நான் சொல்றத கேட்க வேணும் வாணி இப்ப பிடிக்கலாம் கேங் கேங்க சேர்ந்து ப்ளீஸ் மாமி கேங் கதை ஒன்றும் கதைக்காதேங்கோ இந்த கள்ள காவாளிகளோட சேர்த்து என் பிள்ளையை கொண்டே அவங்களோட ஒப்பிட்டு கதையாதேங்கோ ப்ளீஸ் சிச்சி சிச்சி அப்படி எல்லாம் நான் கதைக்க இல்லை கொஞ்சம் காலமே அவன் பூக்குச்சரி இல்லை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுண்டு தான் நினைக்கிறேன் ஜி ஃபூல் மாதிரி சுட்ட காட்டை கொண்டு வந்து புக்கில் வச்சுட்டேன் ஆனால் அம்மா அப்படி இன்னும் பிரச்சனையை டைவர்ட் பண்ணி போடுவா ஆனால் ஃப்யூச்சரில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி மச்சான் சொல்றா என்ன நடந்தது டே ஓகே ஓகே நான் நாளைக்கு வந்து சந்திப்பேன்டா நீ ரவணர்மக ஃபோன் பண்ணி சொல்ல என்ன ஓகே ஓகே பாய் பாபு எழும்பி வா போய் பெத்தின மணி வந்து சாப்பிடு எனக்கு வேண்டாமா உப்புதான் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு வந்தேன் ஏன் தம்பி நடையிலும் வெளியில் கடையில் சாப்பிட்றேன் நீ அம்மா எவ்வளோ விதம் விதமாக சமைச்சு சாப்பாடெல்லாம் வச்சு வீணா கொட்டுறேன் டைம் இல்லைம்மா வெயிலு களைப்பு அதோட இன்றைக்கு ஒர்க்கில் வந்து போர்டு மீட்டிங் வேறு அதான் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடய சாப்பிட்டு வந்துட்டேன் ஸோ டயர்ட்மா எனக்கு தெரியும் அப்பா நீ ஓடி ஓடி உழைக்கிறேன் இனிமேல் நீ வேலையை போய் நான் சாப்பாடு கட்டி தரட்டே அப்போ ஏன் அப்பா என்ன அப்படி என்ன பார்க்குற ஒட்டுக்கும் யோசிக்காத அம்மா உன்னோடையே இருக்கிற நீ என் பிள்ளையடா உசாராயிடு ஐ எம் லக்கி நல்ல அம்மா கிடைச்சிருக்கிறான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அப்படி இல்லை அப்படி சொல்லாத பாபு எல்லா அம்மாக்களும் பிள்ளைகள நேசம்தான் ஆனால் பிள்ளைகள் அதெல்லாம் உணர்வுகள் இல்லையே நோ அம்மா இங்கே எப்படி அப்பா அம்மா என்ன சண்டையை பாட்டு பேசுவாங்களோ அதை போல தான் நாங்களும் வீட்டில் சிச்சி அப்பா அம்மா பற்றி ஒன்றும் யோசிக்காத அவள் வயசு போயிட்டது அப்படித்தான் அம்மா எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸை சந்திக்காமல் இருக்கே இல்லாத அதான் அப்பப்போ ஃப்ரீ டைமில் போய் அவங்கள போய் விசிட் பண்ணிட்டு வரேன் ஆனால் ஓகே ஓகே உன் யார் சொன்னது உண்டு ஃப்ரெண்ட்ஸோட திரிய வேணான்னு சொல்லி நீ நல்ல புள்ள நீ எந்த புள்ளையடா நீ தேங்க்ஸ்மா ஐ ரியலி லவ் யூ நீ எனக்கு ஒரே ஒரு மகனடா இந்த வீடு பேங்க்ல இருக்கிற காசு எல்லாம் உனக்கு தான் நீ சந்தோஷமா இருந்தா இதுவே காணும் எனக்கு
ஓகே அம்மா நெட்டு வந்தா படுக்க போனா நடந்தது மாட்டு பாடுறன்ற ஒரு வெக்க கடன விஷயம் என்னடா இன்னைக்கு மச்சான் 20 கே சாப்பிட்டுது மச்சான் அதுல ஒன்று வந்து 50,000 ரூபாய் கிட்ட மச்சான் மற்ற கேஸ் மச்சான் சில்லற மச்சான் இனிமே மச்சான் இந்த சில்லற சொல்றதுல விடுவேன் எங்கட லெவல் இருக்கு அது தேவையில்லடா அதுல மினக்கிறத நேரம் சும்மா இருந்துட்டு போகலாம் உண்மைதான் மச்சான் இந்த பெரிய அமௌண்ட்டை சுட்டுட்டோம் மச்சான் இந்த சில்லற அமௌண்ட் இல்லை மாட்டை பார்த்தேன் அப்படியே சங்கதி ஆறுறாப்பா அந்த பெரிய பெரிய அமௌண்ட் வந்து இந்த பெருங்க யாருறாப்பா யாரோ வாணி சிதம்பரநாதன் ஆறா இருந்தா தான் எனக்கு என்ன பெருந்தொகை நான் அடிச்சிட்டேன் அது சரிவான் பாபு எங்க மச்சான் உன இன்னும் காணே இல்ல அவன் டைமுக்கு வந்துடுவா மச்சான் போன் பண்ணவே இல்லையா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல மச்சான் சப்தம் போடாத மச்சான் இதை வந்துட்டேன் சோரிடா கொஞ்சம் டிராஃபிக்கா போச்சான் கொஞ்சம் லேட் ஆச்சு சரி சரி வா உடனடியா மற்ற அலுவலை பாவ மச்சான் எங்கட புது வெப்சைட்ல மச்சான் நாலஞ்சு புதாக்கள் மாட்டு போட்டிருக்கிறேன் அவையோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டு இமெயில் அனுப்பியிருக்கிறேன் ரிப்ளை பண்ணாங்க என்றால் அவங்களோட அழிவாளம் எங்கட வாழ்வாளம் வாங்க ஆரம்பிச்சிடும் ஓகே மச்சான் நாங்கள் போய் அந்த இமெயில் செக் பண்ணிட்டு பேர் ஆரம்பிக்கும் என்ன வர வர இன்டர்நெட்டில் தூண்டில் போட்டு காசு மீன் பிடிக்கிறாங்களா போயிட்டோம் மச்சான் சரி சரி எல்லாத்துக்கும் ஒரு விடிவு வருந்தானே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கிடக்குத்தானே அவங்க நல்லா விசாரிச்சு இங்க கடைசியா கார்டு அடிச்சிருக்கு பிடிச்சிருவாங்க ஆளை பிடிச்ச என்ன செய்யறது மாமி காசு போனது போனதுதானே இன்சூரன்ஸுக்கு அறிவிச்சிருக்கிறேன் காசு அடிச்சது உண்மையோண்டு ப்ரூவ் பண்ணினால் கிளைம் பண்ணலாம் பிள்ளை உண்டு கொஞ்சம் யோசிக்காத கிளைம் பண்றதுக்கு நாங்கள் எவ்வளவு காசு செலவழிக்க மாட்டேன் ஹலோ ஹலோ ஆ பிடிபட்டுறாங்களா ஆ ஐயோ ஐயோ என்ன மாமி அடிச்ச போய் தப்பிட்டாங்களா மாமி
சுரண்டல் என்பதற்கு பழக்கப்பட்டு போன பின் உழைப்பு மீதான நிராகரிப்புகள் வளர்க்கப்பட்டு விட்டன. கண்களை கட்டிவிட்டு வித்தையாடும் புதிய நாகரிகத்திற்கு வாழ்க்கைப்பட்டு போன பின் நேரான பார்வைகளின் மீது எங்கள் நம்பிக்கை விழிகள் குருட்டு பாரம்பரியத்தை அணைத்தெடுத்துக் கொண்டன. எங்கோ எவரோ சிந்திய வியர்வை ஈரங்களின் மேலே திருட்டு நெடில் தடவப்பட்ட போது ஊமை உதடுகளால் நாங்கள் பிரசவித்துக் கொண்ட மந்திர சத்தங்களுக்கு கொள்ளை சாத்தான்கள் இருப்புலந்து மாண்டுவிடவில்லை. ஒவ்வொரு விடியலின் போதும் பெயர் தெரியா முகங்களின் அஸ்தமன வாழ்வு மீது பாச கயிறறியும் என் தேசத்து பாலைநில நண்பர்களே, வாருங்கள், இந்த வக்கிரத்தின் மீது படிந்த கண்ணீர் பாசிகளுக்கு மாற்றத்தின் மருந்திடுவோம். இல்லை, ஏமாற்ற பெருமூச்சுக்கள் தொண்டை நெரிக்கும் போது உங்கள் அழுகுரல்களுக்கு இரக்கமற்று இந்த உலகமே சுருதி சேர்த்துக் கொண்டிருந்து விடும். பருவம் கலிகமானது காலம் வலியுடன் வாழ்ந்தது யாவும் குருதே குடிக்குது மனிதம் பருகி முடிக்குது பருவமே.